தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ P2P வந்து யாருக்காவது ஃபண்ட் தேவைப்பட்டு வாங்கணும் விற்கும் அப்படின்னாலும் தெரியாதவங்க பண்ண தெரியாதவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் 2-3% வரைக்கும் இருக்கும். ஓகேயா, சரி தேவைப்படுறாங்க பண்றவங்க கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. ஓகேயா, ஸோ BTCயோட மார்க்கெட் அப்டேட் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24,570 இருக்கும். ஓகே, ஒரு நல்ல ஒரு டவுன் வந்துட்டு ஒரே நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு $1,000 $1,800 வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து வாங்கலாமா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட்டாக இருக்கிற சப்போர்ட்ல அது ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு பாருங்க, அந்த ரெசிஸ்டன்ட் 24,200 அதை உடச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் ரீசெண்டான ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,658 இந்த ரேஞ்சு கிட்ட இருக்கு, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு கிட்ட இருக்கு பக்கத்துல. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு சொல்றது சேல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேயா, ப்ராஃபிட் புக் பண்றது இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. மேபி இந்த ரேஞ்சும் தாண்டி நமக்கு வந்து போச்சுன்னா நம்ம எப்போ திருப்பி அகைன் வந்து ஒரு நல்லா போறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு 24,800 மேல போச்சுன்னா அதுக்கப்புறம் அகைன் அதுவும் கண்டினியூ அப்படியே போய்கிட்டே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது, ஒரு ரேஞ்சு வரலாம். உதாரணத்துக்கு இப்ப இருக்கிற ரேஞ்சிலேருந்து ரிட்டர்ன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு $200-300 வந்து எக்ஸ்ட்ரா 24 மேக்ஸிமம் 25 வரலும் போயிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல ஒரு கண்டிப்பா ஒரு சேல் டார்கெட் நிறைய போட்டுருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரேட் வந்து ஏறுது அப்படின்றதுனால ஒவ்வொரு ரேஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு கட் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு தான் வரும், கரெக்ஷன் நடந்துட்டு தான் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு ரிட்டர்ன் தான் போகும். ஏன்னா ஒவ்வொரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் கூட அப்பப்போ டவுன் ஆகிட்டு தான் வந்துட்டு போவோம். ஸோ கண்டினியூ ஒரேடியாக 27-28 அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இப்போதைக்கு. எப்போ வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து போகலாம் 27-28 அப்படின்றது நம்ம பார்க்கலாம்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து இறங்கியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் உதாரணத்துக்கு இப்போ இந்த ரேஞ்சில் இருந்து அதாவது 25,000 மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லவே ஒரு கண்டினியூவான ஒரு $1,000-$2,000 வந்து கண்டினியூவாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எதுவும் அதுவும் ஃபியூச்சர் ட்ரேடிங் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க. ஓகேயா, ஒரு நல்ல ப்ராஃபிட் வருது அப்படின்ற பட்சத்துக்கு இப்போதைக்கு சேல்ஸ் எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சின்ன டவுன் வந்துட்டு கண்டினியூ அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி ஏறும்போது கொஞ்சம் டவுன் ஆகி தான் ஏறி இருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி ஏறி அட்லீஸ்ட் வந்து 25,000 வரலும் ஏறதுக்கு வாய்ப்பு, 25,200-300 வரலும் ஏறினாலும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா $500 டவுன் ஆகும், அது மாதிரி தான் ஏறும். ஒருவேளை அப்படி நடக்காத பட்சத்துக்கு இதுலேருந்தே வந்து உங்களுக்கு ஒரு $500 வந்து டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ என்ன ப்ரோ சொல்றீங்க இவ்வளோ வளர்ன்னு சொல்றீங்க அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு டேட்ல இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த ரேஞ்சில இருந்து டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அது ஒரு 50-50 ஆப்ஷன்ல தான் இருக்கு. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இது இதுல நான் ஆல்ரெடி போட்டுக்க பாருங்க, ஒன்னு மேலே ஏறலாம் இல்ல டவுன் ஆகலாம், அந்த மாதிரியான ஒரு 3 மாதம் டவுனா ரொம்பவும் டவுன் ஆகாது, ஒரு $500 டவுன் ஆகும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி வீடியோ போகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது டவுன் ஆகும்போது ஒரு பாதி பாதியாவது வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டுனேன். இப்போ விற்க மட்டும் செய்யாதீங்க, விற்கிறதா இருந்தால் வெறும் 20%, அதுக்கு மேலே வந்து தாண்டாதீங்க. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ மேபி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிடச்சிடும், ஒன்று அப் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப் ஆகிற டைமில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பண்ணுற தப்பு இல்லை, ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து டவுன் ஆகும்போது பயங்கரமாக வந்து ஒரு அஃபெக்ட் ஆகுவீங்க, ஒரு 5% 10% மைனஸ் ஆகும். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் போடுறவங்களாம் ரொம்ப மாட்டிப்பாங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்கும் போது எப்படி எடுக்கணும், இங்கே நல்லா டவுன் ஆகிட்டு திருப்பி ரிவேஸ் ஆகிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஓரளவுக்கு ரெட் கேண்டில்லேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆகுது பாருங்க, அப்போ தான் அப்பு கொடுக்கணும். இப்போ டவுன் கொடுக்கலாமா ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறவங்கன்னா இப்போ இன்னும் கூட கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, மேபி இதுலேருந்து திருப்பி டவுன் ஆகிற ஒரு மூமெண்ட் ஒரு ரெட் கேண்டில் ஒரு ஃபார்ம் ஆகி டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து காமனாக BTC வச்சு நான் சொல்கிறேன், மற்ற எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் 2 நாள் முன்னாடி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன், நெட்ஒர்க் இஷ்யூனால வர முடியல. ஸோ மேக்ஸிமம் ரெகுலராக வரதுக்காக ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் இன்னைக்கு வரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.